குட் ஈவினிங் எவ்ரி ஒன், வெல்கம் டு பெஸ்ட் ஃபுட் ட்ரிவாண்ட்ரம். நூடுல்ஸ் ஷாப்லாம் அப்படின்னு நினச்சி நாங்கள் போன இடம் ஹங்க்ரி மோக். போய் சாப்பிட்டோம். அங்கே அன்லிமிட்டடாக சூப்பு தராங்கப்பா, குட்டி கிளாஸில் கொஞ்சமாக இருந்தாலும் நல்லா இருக்குது. சூப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிது. அதே மாதிரி நூடுல்ஸ் அவங்க செய்கிற விதம் இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருந்தது. இது நான் தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், அண்ட் இங்கேயும் ஒன்று ரெண்டு விதம் இருந்தது. இப்போ ரொம்ப கம்மியாயிருச்சு நூடுல்ஸ் அப்படின்ற இடம், ஏன்னே தெரில. நாங்கள் அவங்களோட ஸ்பெஷல் நூடுல்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம், ரொம்பவே நல்லா தான் இருந்தது. டேஸ்ட் வைஸ் குட். அண்டு ஃப்ரைட் ரைஸும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃப்ரைட் ரைஸோட டேஸ்ட்டை விட எனக்கு நூடுல்ஸ் கொஞ்சம் கூட நான் ரொம்பவே பிடிச்சிது. ஒரு இனிப்பும் அண்ட் கொஞ்சம் காரமாகவும் இருக்கிற மாதிரியான ஒரு டேஸ்ட். நூடுல்ஸு நார்மலாக அப்படி தான் இருக்கும். சைனீஸ் பாக்ஸில் லாஸ்ட் டைம் சாப்பிட்டதை விட இங்கே உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. சூப் எக்ஸ்பெஷலி குட், வேறு லெவல். நைட் நேரம் நூடுல்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுன்னா இது நல்ல இடம் தான். யூனிவர்சிட்டி காலேஜுக்கு ஃப்ரண்ட்லேயே இருக்குது. கரெக்டாக பார்த்தா ஸ்பென்சருக்கு கொஞ்சம் தள்ளி இருக்குது. ரொம்ப நல்ல பிளேஸ். அண்டு ரோட்டில் தான் இருந்து சாப்பிட்ணும். ஆம்பியன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இல்லை ரோட்டில் இருந்து சாப்பிட்றதுனால. டேஸ்ட் வைஸ் குட் அண்ட் சர்வீஸும் ஓகே அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக அடிக்கிறாங்க. ரெண்டு அடுப்பை வச்சு எத்தனை பேருக்கு தான் அடிப்பாங்க பாவம். ஆனால் நார்மலாக சைனாக்காரன் தான் நூடுல்ஸ் அடிக்கணும், இங்கே ஹிந்திக்காரங்க தான் அடிக்கிறாங்க. என்ன பண்ணுறது, நம்ம நாட்டில் எல்லா இடத்துலையும் ஹிந்திக்காரங்களின் மீது மட்டுமே உயர்ந்து உள்ளது.